தமிழக வரலாற்றில் முதல் முறையாக தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அமைச்சர்கள் யார், செந்தில் பாலாஜி முதல் யார் யாருக்கு எந்தெந்த துறை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் இன்று நடைபெற்ற நிலையில் செந்தில் பாலாஜி உட்பட 4 அமைச்சர்களும், புதிதாக களத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சரும் முதல்வர் மு க ஸ்டாலினின் மகனுமான உதயநிதி இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்றார். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சர்கள் இன்று பதவியேற்ற நிலையில் அவர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழக வரலாற்றில் முதல் முறையாக தலித் சமூகத்தை சேர்ந்த கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஆவடி நாசருக்கு சிறுபான்மையினர் நலன், வெளிநாடு வாழ் தமிழர் நலன் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை அளிக்கப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை வழங்கப்பட்டுள்ளது. இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆவடி நாசரும் செந்தில் பாலாஜியும் ஏற்கனவே அமைச்சர்களாக பதவி வகித்தவர்கள். அதே போல தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவையில் தலித்துகளுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வந்தது. அதே போல வேங்கை வயல் தண்ணீரில் மலம் கலந்தது போன்ற சாதிய கொடூரங்கள், ஆணவ படுகொலைகள் விவகாரம் பெரும் பிரச்சனையை கிளப்பி வந்தது. அதே போல கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் சமீப காலமாக திமுகவுக்கு பெரும் நெருக்கடி தந்து வருகிறது. அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என திருமா பேசிய வீடியோ வைரலானது. விசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு என கூட்டணியில் தொடர் சலசலப்பு ஏற்பட்டு வந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தலித் சமூகத்தை சேர்ந்த கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. செழியனை சேர்த்து தமிழ்நாடு அமைச்சரவையில் இதுவரை மொத்தம் 4 தலித்துகள் இடம்பெற்றுள்ளனர். மதிவேந்தன், கயல்விழி, சி வி கணேசன் ஆகியோர் ஏற்கனவே அமைச்சர்களாக உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.